கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த கவுந்தப்பாடி பகுதியில் திமுக கூட்டணியினரை ஓட்டு கேட்டு வர வேண்டாம் என்று 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளதால் திமுகவினர் கலக்கம் அடைந்துள்ளனர். கட்சியினரின் பிரச்சாரங்களால் தேர்தல் களம் சூடுபிடித்து வரும் நிலையில் இந்து மதத்தையும் இந்து கடவுள்களையும் இழிவாக பேசி வரும் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள கே வீரமணி கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணரை இழிவுபடுத்தி பேசியுள்ளார். இதை கண்டிக்கும் வகையில் இந்து அமைப்புகள் கண்டனங்களை தெரிவித்து வருவதோடு இந்துக்களின் வாக்குகளை திமுக கூட்டணிக்கு அளிக்க மாட்டோம் என்று பல்வேறு இந்து அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். அதன் ஒரு பகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த கவுந்தப்பாடி பகுதியில் உள்ள ஜே நகர் அரசு மருத்துவமனை சாலை, 2வது வார்டு சிறுவலூர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியினர் ஓட்டு கேட்டு வீடுகளுக்கு வர வேண்டாம் என்று பொதுமக்கள் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். ஐயப்ப சாமியை கேவலப்படுத்தி பேசுகிறாங்க, அப்புறம் கிருஷ்ணரை ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறாங்க. அதனால நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், அதனால தான் நாங்கள் இது ஒட்டியிருக்கிறோம் எங்கள் வீட்டு முன்னாடி. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே இந்துக்கள் திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று தமிழகத்தில் உள்ள அனைத்து இந்துக்களும் முடிவெடுத்துள்ளனர். கவுந்தப்பாடி பகுதியிலே சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகளிலே விழிப்புணர்வு வாசகங்கள் கொண்ட எங்கள் சாமி எங்கள் நம்பிக்கை, இதை இழிவுபடுத்தும் திமுக கம்யூனிஸ்ட் கூட்டணிகள் ஓட்டு கேட்டு வர வேண்டாம் என இந்துக்கள் வீடுகளிலே விழிப்புணர்வு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் கவுந்தப்பாடி பகுதியில் ஓட்டு கேட்டு வர வேண்டாம் என ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ள செய்தி காட்டு தீ போல் பரவி வருவதால் திமுகவினர் செய்வதறியாது கலக்கம் அடைந்துள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.